அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 16. பணியை ஒப்படைத்தலும் குருதேவரின் மறைவும். குருதேவர் ஷியாம்பூருக்கு வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. மருத்துவர்களின் சிகிச்சையையும் அன்னையின் கவனிப்பையும் சீடர்களின் சேவையையும் மீறி அவரது நோய் நாளுக்கு நாள் தீவிரமாகியது. முன்பு ஏதோ பலனளித்து வந்த மருந்துகளும் இப்போது பலனளிக்காமல் போயின. கல்கத்தாவின் புழுதிமிக்க காற்றின் காரணமாகத்தான் இவ்வாறு நோய் தீவிரமாகியது என்று முடிவு செய்த மருத்துவர்கள் நகரப்பகுதியை விட்டு சற்று வெளியே காற்றோட்டமான இடத்திற்கு அவரை அழைத்து செல்வது நல்லது என்று கூறினர். அதற்கேற்ப வீடு தேடிய பக்தர்கள் காசிப்பூர் என்ற இடத்தில் தோட்ட வீடு ஒன்றை வாடகைக்கு அமர்த்தினர். 1885 டிசம்பர் 11 அங்கே குடிபெயர்ந்தார் குருதேவர். காசிப்பூர் தோட்டம் பரந்ததாக ஜன சந்தடி அற்றதாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேலென்ற மரங்கள், வண்ண மலர் செடிகள், பச்சை பட்டு விரித்தது போன்ற புல் தரை, தட்சிணேஸ்வரத்தில் உள்ள காளி கோவிலின் அற்புதமான இயற்கை எழிலுடன் இதனை ஒப்பிட முடியாதுதான். எனினும் 4 மாதங்கள் தொடர்ந்து கல்கத்தாவில் வாழ்ந்த குருதேவருக்கு இந்த இடம் மிகவும் அழகாக தோன்றியது. தோட்டத்திற்குள் நுழைந்து அதன் திறந்த வெளி காற்றை சுவாசித்ததுமே அவர் பூரித்து போய் சுற்றுமுற்றும் மகிழ்ச்சியுடன் பார்த்தவாறு உள்ளே சென்றார். பின்னர் மாடியில் தமக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு தெற்கில் அமைந்துள்ள திறந்த வெளியில் வந்து நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை சிறிது நேரம் கண்டு களித்தார். ஷியாம்புகூர் வீட்டில் அடைபட்டு கிடந்ததை போன்று இங்கு இருக்க வேண்டியது இல்லை. எனவே முன்னை போல் இன்றி குருதேவருக்கு சிறப்பாக பணிவிடை செய்ய முடியும் என்பதை எண்ணி அன்னையும் மகிழ்ந்திருப்பார். இவர்கள் இருவரும் மகிழ்ந்ததால் சீடர்களின் மனங்களும் ஆனந்தத்தால் நிறைந்தது. பக்தர்கள் குருதேவரின் சிறந்த சிகிச்சைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்தனர். பிரபல டாக்டரான மகேந்திரலால் சர்க்கார் குருதேவருக்கு சிகிச்சை அளித்தார். இளம் சீடர்கள் குருதேவருடனேயே தங்கி அவருக்கு பணிவிடை புரிந்து காத்து நின்றனர். அன்னை முன்போலவே பத்திய உணவை தயாரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மூத்த கோபால் போன்ற ஓரிரு பக்தர்களிடம் மட்டுமே அவர் சிறிது பேசுவார். பத்திய உணவை தவிர வேறு ஏதாவது சிறப்பான உணவு தேவை என்று டாக்டர் கூறும்போது அந்த உணவை தயாரிக்கும் பக்குவத்தை அவர்கள் மூலம் தெரிந்து கொண்டு சமைப்பார். சமைப்பதுடன் நாள்தோறும் நண்பகலுக்கு சிறிது முன்பும் மாலைக்கு சிறிது பின்பும் குருதேவருக்கு தாமே உணவு கொடுத்து அவர் உண்டு முடிக்கும் வரை அவருடன் இருப்பார். அன்னைக்கு துணையாக இருக்கவும் சமையல் போன்ற வேலைகளில் உதவவும் குருதேவரின் அண்ணன் மகளான லட்சுமியை அழைத்து வந்தனர். தட்சிணேஸ்வரத்திற்கு வருகின்ற சில பக்தர்களும் அவ்வப்போது இங்கு வந்து சில மணி நேரம் ஓரிரு நாட்கள் என்று தங்குவார்கள். ராமகிருஷ்ண சங்கத்தின் வரலாற்றில் அழியாத இடம் பெற்றது காசிப்பூர். குருதேவரது ஈடு இணையற்ற வாழ்க்கையின் உச்சக்கட்ட நிகழ்ச்சிகள் இங்குதான் நடைபெற்றன. இங்குதான் அவர் நரேந்திரரின் வாழ்க்கைக்கு ஓர் உரு கொடுத்து இளைஞர்களை அவரிடம் ஒப்படைத்து சங்கத்தின் அஸ்திவாரத்தை நாட்டினார். காசிப்பூர் தோட்ட வீட்டில் 1886 ஆகஸ்ட் 15 வரை தங்கினார் அவர். இந்த 8 மாதங்களில் நோய் படிப்படியாக முற்றிக்கொண்டே வந்தது. அவருடைய உடலை வெறும் எலும்புக்கூடாக மாற்றிவிட்டது. ஆயினும் கட்டுப்பாடுமிக்க அவரது மனம் நோயையும் அதன் விளைவாக ஏற்பட்ட வலியையும் ஒதுக்கிவிட்டது. தாம் ஏற்கனவே ஆரம்பித்த பணியை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது. ஒரு கணமும் இடையிடின்றி அவர் இங்கே சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் தேவைக்கு ஏற்ப தனித்தனியாகவும் சில வேளைகளில் கூட்டமாகவும் பயிற்சி அளித்தார். ஒரு நாள் நரேந்திரரை அழைத்து மற்ற சீடர்களை காட்டி, இவர்களை உன் பொறுப்பில்தான் விட்டு செல்கிறேன், அவர்கள் சாதனை பழகும்படியும் வீட்டிற்கு திரும்பி விடாமலும் பார்த்துக்கொள் என்று கூறி இளைஞர்களின் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். மிக அதிகமாக எல்லா இளைஞர்களையும் துறவு நிறையில் பயிற்றுவித்தார் குருதேவர். ஒரு நாள் அவர்களிடம் வெளியில் சென்று பிச்சை எடுத்து வருமாறு கூறினார். அவர்களுள் பலர் பணக்கார வீட்டு பிள்ளைகள், செல்வ செழிப்பில் வளர்ந்தவர்கள். என்றாலும் குருதேவரின் இந்த கட்டளையை நிறைவேற்ற
மிகுந்த மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். அவர்கள் முதல் பிச்சை கேட்டது அன்னையிடம்தான். அவர்கள் சென்று கேட்டதும் அன்னை 1 ரூபாயை அவர்களின் பிச்சை பாத்திரத்தில் இட்டார். இவ்வாறு ராமகிருஷ்ண சங்கத்திற்கு முதல் அருள் சக்தியை அளித்தார் அன்னை. அதன் பின்னர் அவர்கள் பிச்சைக்காக வெளியில் சென்றனர். கிடைத்த அரிசியையும் காய்கறிகளையும் சமைத்து குருதேவரிடம் கொண்டு வந்தனர். அதிலிருந்து சிறிது எடுத்து தம் வாயில் போட்டுக்கொண்ட குருதேவர், நல்ல காரியம் செய்தீர்கள், இந்த உணவு மிகவும் தூய்மையானது என்றார். அவருக்கு மிகுந்த திருப்தி ஏற்பட்டது. ஒருநாள் மூத்த கோபால் சில காவி துணிகளையும் ருத்ராட்ச மாலைகளையும் மூட்டையாக கட்டி குருதேவரிடம் கொண்டு வந்தார். அவைகளை சிறந்த சன்னியாசிகளுக்கு கொடுக்கப் போவதாக கூறினார். குருதேவர் தம்முன் இருந்த இளம் சீடர்களை காட்டி, இவர்களை விட சிறந்த சன்னியாசிகள் யாரும் இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கே அவற்றை கொடு என்றார். மூத்த கோபால் மூட்டையை கொண்டு வந்து குருதேவர் முன் வைத்தார். அவற்றை பக்த இளைஞர்கள் 12 பேருக்கு அளித்தார் குருதேவர். ஒருநாள் மாலையில் சந்நியாசத்திற்கென்று சடங்கு ஒன்றை செய்ய சொல்லி ஊருக்குள் சென்று பிச்சை எடுத்து வர சொன்னார். இவ்வாறு அவர் ராமகிருஷ்ண துறவியர் சங்கத்தை ஆரம்பித்து வைத்தார். இத்துடன் அவரது பணி நிறைவுற்று விட்டதா? எப்படி நிறைவுறும்? இந்த இளைஞர்களை யாருடைய பொறுப்பில் விட்டு செல்வார்? அவர்களின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்சிணேஸ்வர நாட்களிலேயே அவரிடம் கூறிய அன்னையை தவிர வேறு யாரிடம் அவர் விட்டு செல்ல முடியும்? ஆனால் அன்னையின் மனநிலையோ விவரணைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. தட்சிணேஸ்வரத்தை விட்டு குருதேவர் என்று நீங்கினாரோ அன்றிலிருந்தே நடக்கக்கூடாதது நடந்துவிடுமோ என்ற பயத்திலேயே அவர் வாழ்ந்து வந்தார். குருதேவருக்கு தொண்டைப்புண் வந்தது மட்டும்தான் இதற்கு காரணம் என்று கூறிவிட முடியாது. தாம் மறையும் காலத்திற்கான அறிகுறிகள் என்று குருதேவர் கூறியிருந்த அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிகழத் தொடங்கியிருந்ததுதான் அன்னையின் மனதை வாட்டி வதைத்தது. 5 வயதில் கைப்பிடித்து தன்னை மனைவியாக, சிஷ்யையாக, மகளாக, ஏன் தாயாகவும் கொண்டு உலகியல் கலவாத அன்பினால் சீராட்டி கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் திருவுரு மறையத்தான் போகிறதா? அன்னையின் வேதனை கனல் உள்ளத்தின் உள்ளேயே குமுறியது. தொண்டைப்புண் வருவதற்கு 4-5 வருடங்களுக்கு முன்பே குருதேவர் அன்னையிடம், எப்போது பாகுபாடின்றி யார் தரும் உணவையும் உண்பேனோ, எப்போது இரவில் கல்கத்தாவில் தங்குவேனோ, எப்போது உணவின் ஒரு பகுதியை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதியை உண்பேனோ, அப்போது நான் மறைந்துவிடும் நாள் தொலைவில் இல்லை என்பதை புரிந்துகொள் என்று கூறியிருந்தார். தொண்டைப்புண் வருவதற்கு சில காலம் முன்பிருந்து இப்படித்தான் நடக்கத் தொடங்கியது. கல்கத்தாவில் பல இடங்களில் பல பக்தர்களின் அழைப்பை ஏற்று அவர்கள் வீட்டிற்கெல்லாம் சென்ற குருதேவர், சாதத்தை தவிர மற்ற எல்லா வகையான உணவையும் எல்லோரிடமிருந்தும் உட்கொள்ள தொடங்கினார். எதிர்பாராத விதமாக அவ்வப்போது பலராமின் வீட்டில் இரவை கழிக்கவும் நேர்ந்தது. ஒருநாள் தமக்காக சமைத்திருந்த சாதத்தை முதலில் நரேந்திரருக்கு கொடுத்துவிட்டு மீதியை தாம் உண்ணவும் செய்தார். அன்னை இதனை தடுத்தபோது அவர் கூறினார், முதலில் நரேந்திரனுக்கு கொடுப்பதற்கு என் மனதில் தயக்கம் ஏற்படவில்லை, அதில் குற்றம் இல்லை என்று கூறிவிட்டார். குருதேவர் இவ்வாறு சொன்னாலும் முன்பே அவர் கூறியதை நினைத்து நான் அமைதி இழந்தேன் என்று அன்னை பின்னாளில் கூறினார். ஷியாம்புகூர் நாட்களில் தட்சிணேஸ்வரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அன்னையின் மனதை மேலும் கலக்கத்திற்கு உள்ளாக்கியது. தமது மறைவு காலத்தின் மற்றொரு அறிகுறியாக, என்னை எப்போது பக்தர்கள் தெய்வமாக வழிபட ஆரம்பிக்கிறார்களோ அப்போது என் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று பொருள் என்று குருதேவர் கூறியிருந்தார். அதுவும் நடந்தது. அவர் சிகிச்சைக்காக கல்கத்தா சென்றுவிட்டதை அறியாத பக்தர்கள் சிலர் தட்சிணேஸ்வரம் சென்றார்கள். அங்கே போய் விஷயத்தை அறிந்தபோது அவர்களுக்கு ஏமாற்றமாகிவிட்டது. ஆயினும் அவரது அறைக்குள் சென்று அங்கிருந்த அவருடைய படத்தின் முன் தாங்கள் கொண்டு வந்த இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து அதை பிரசாதமாக உட்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்ட போது அன்னை மிகவும் கலங்கி போனார். குருதேவர் அவரை தேற்றி, இதற்கு போய் ஏன் கலங்குகிறாய்? காலப்போக்கில் என்னை ஒவ்வொரு வீட்டிலும் வழிபடப் போகிறார்கள், இது உண்மை, எனவே கலங்காதே என்று கூறினார். அன்னையின் மனம் சமாதானம் அடையவில்லை.
அது மட்டுமின்றி ஷியாம்புகூரில் ஒருமுறை காளி பூஜை நாளில் பக்தர்கள் குருதேவரையே காளியாக வழிபட்டனர். இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி அன்னையின் வேதனை ஆற்றுண்ணாததாக ஆகியது. ஒருநாள் குருதேவர் அன்னையை நீண்ட நேரம் கூர்ந்து நோக்கியவாறு அமர்ந்திருந்தார். அதை கவனித்த அன்னை அவரிடம், ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார். அதற்கு குருதேவர், நீ எதுவுமே செய்ய மாட்டாயா? நான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அன்னை, நான் ஒரு பெண், நான் என்ன செய்ய முடியும் என்றார். நீ செய்தே தீர வேண்டும், நீ செய்ய வேண்டியது ஏராளம் உள்ளது என்றார் குருதேவர். அவர் இப்படி தம்மிடம் பணியை ஒப்படைப்பதன் பொருளை நன்றாக உணர்ந்திருந்த அன்னை மறுமொழி எதுவும் கூறாமல் அமர்ந்திருந்தார். மற்றொரு நாளும் குருதேவர் இவ்வாறே, மக்கள் அறியாமை இருளில் புழு போல உழல்கிறார்கள், நீ அவர்களை காக்கத்தான் வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தமது பக்தைகளையும் லாட்டு, யோகின், ராக்கால், நரேந்திரர் முதலான சில பக்தர்களையும் அன்னையுடன் பழகுமாறு செய்தார் குருதேவர். இதன் மூலம் அவர்களை அன்னையிடம் ஒப்படைத்தார். இளைஞர்களை இணைத்து துறவியர் சங்கத்தை உருவாக்கிய குருதேவர் அவர்களை அன்னையிடம் ஒப்படைத்து அவரை சங்க ஜனனி ஆக்கினார். இதனை பின்னாளில் உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டார் சுவாமி விவேகானந்தர். குருதேவரின் லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சில இளைஞர்கள் வாழ முற்பட்டோம். எங்களை சமுதாயம் எதிர்த்தது, பழித்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை ஒளியாக இருந்தார் ஒரே ஒருவர். அவர் ஒரு பெண். ஆம், அன்னை மட்டுமே எங்களுக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்தார். அன்னையின் பெருவாழ்வில் மற்றொரு முக்கிய பணி மந்திர தீட்சை. பின்னாளில் இஷ்டதெய்வ மந்திரம் அளித்து அவர் எண்ணற்றோரின் வாழ்வில் ஞான தீபத்தை ஏற்றி வைத்தார். மந்திர தீட்சை என்பது அன்னை செய்த பணி என்பதை விட அவரது வாழ்க்கையின் ஓர் அம்சமாக இருந்தது என்று சொல்வது இன்னும் பொருத்தமாக இருக்கும். தட்சிணேஸ்வர நாட்களிலேயே குருதேவர் அன்னைக்கு பல்வேறு தெய்வங்களின் மந்திரங்களை கற்பித்து அவற்றை எப்படி மனிதர்களின் மன அமைப்புக்கு ஏற்ப அளிக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தார். அன்னை அதை இதுவரை செயல்படுத்தவில்லை. இப்போது குருதேவரே அதனை அன்னையின் வாழ்வில் தொடங்கி வைத்தார். தம் இளம் சீடரான சாரதா பிரசன்னரை அன்னையிடம் தீட்சை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். அன்னையின் சக்தி தம் சக்திக்கு எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல என்ற கருத்து துணிக்குமாறு அமைந்த வைணவ பாடல் ஒன்றை அவரிடம் கூறி அன்னையிடம் அனுப்பினார். இவ்வாறு குருதேவியாக அன்னையின் பணி துவங்கியது. இந்த நாட்களில் அன்னையின் பெருமையை வெளிப்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பையும் குருதேவர் விடவில்லை. ஒருநாள் யோகின்மா அவரை அணுகி தாம் பிருந்தாவனத்திற்கு சென்று தவ வாழ்வில் ஈடுபட விரும்புவதாக கூறினார். குருதேவர் மகிழ்ச்சியுடன், நல்லது, அது மிக நல்ல இடம், அங்கு எல்லாம் உள்ளது என்று கூறினார். அப்போது குருதேவருக்கு உணவளிப்பதற்காக வந்த அன்னை அறையில் இருந்தார். அவரை கவனித்த குருதேவர் யோகன்மாவிடம், ஆமாம், நீ அவளிடம் சொன்னாயா? அவள் அதற்கு என்ன சொன்னாள் என்று கேட்டார். அப்போது அன்னை குறுக்கிட்டு, இன்னும் நான் சொல்ல என்ன இருக்கிறது? சொல்ல வேண்டியவற்றைத்தான் நீங்கள் சொல்லியாயிற்றே என்றார். ஆனாலும் குருதேவர் யோகின்மாவிடம், மகளே, அவளது அனுமதி பெற்று செல், உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்றார். அன்னை இதனை காதில் வாங்கி கொள்ளாமல் பாத்திரத்தை எடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார். மறுநாள் யோகின்மா வந்து அன்னையை பணிந்து அனுமதி கூறினார். அன்னையும் அவரது தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து அனுப்பினார். அன்னைக்கு தெளிவாக ஒன்று புரிந்தது. குருதேவர் இன்னும் அதிக நாட்கள் இருக்க மாட்டார். அதை உறுதிப்படுத்துவது போல் சில அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டன. காசிப்பூர் தோட்டத்தின் ஒரு மூலையில் பேரிச்ச மரம் ஒன்று நின்றது. ஒருநாள் மாலை வேளையில் நிரஞ்சன் முதலான பக்த இளைஞர்கள் பேரீட்சை ரசம் குடிப்பதற்காக அதை நோக்கி சென்றனர். அப்போது குருதேவர் தமது படுக்கையில் படுத்திருந்தார். தாமாக எழவோ அமரவோ முடியாத அளவுக்கு அவர் பலவீனமாக இருந்த வேளை அது. ஆனால் திடீரென எழுந்து விற்றென்று கீழே இறங்கி ஓடினார். அன்னை தற்செயலாக அதை கண்டுவிட்டார். குருதேவர் எழுந்து ஓடியதை நம்ப முடியாத அவர், எதற்கும் அவரது அறையில் போய் பார்த்துவிடலாம் என்று எண்ணி அங்கு சென்றார். அங்கே குருதேவர் இல்லை. ஆனால் சிறிது நேரத்திற்குள் வந்து எதுவுமே நடக்காதது போல படுத்து கொண்டார். எல்லாவற்றையும் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்த அன்னை
அவரிடம் சென்று விவரத்தை கேட்டார். அவரோ தாம் படுக்கையை விட்டு எழுந்து சென்றதையே மறுத்து, நானாவது எழுந்து போவதாவது, எல்லாம் உன் மனப்பிரமை, அடுப்பங்கரையில் நின்று நின்று உன் மூளை கொதிப்படைந்து விட்டது என்று கூறினார். அன்னை விடவில்லை. வற்புறுத்தி கேட்டபோது, நிரஞ்சன் முதலானோர் சென்ற இடத்தில் உள்ள பேரிச்சை மரத்தில் நல்ல பாம்பு ஒன்று இருந்ததாகவும், அதை விரட்டவே தாம் சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். இங்கே படுத்திருந்த அவர் எப்படி தோட்டத்திலிருந்த பாம்பை கண்டார்? அப்படியானால் தாம் விரும்பினால் இந்த நோயை விலக்க அவரால் முடியும். தாமாகவே இதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று அன்னையின் சிந்தனை சுழன்றது. சில நாட்களுக்கு முன் அன்னையிடம், எவ்வளவு துன்பம் உண்டோ அவ்வளவையும் நான் அனுபவித்து விட்டேன். நீங்கள் யாரும் இத்தகைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டாம். உலகில் உள்ள அனைவருக்காகவும் நான் துன்பப்படுகிறேன் என்று கூறினார். அதன் உண்மை பொருளை அன்னை அன்று கண்கூடாக கண்டு கொண்டார். மற்றொரு நாள் அன்னை இந்த எண்ணங்களில் ஆழ்ந்தவராய் அமர்ந்திருந்தார். அப்போது அவருக்கு காட்சி ஒன்று கிடைத்தது. நீண்ட கூந்தலையுடைய கருநிற பெண்ணுருத்தி தோன்றி அன்னையின் அருகில் அமர்ந்தாள். காளி தேவியே அவள் என்பதை புரிந்து கொண்டார் அன்னை. ஆனால் காளியின் கழுத்து சற்று வளைந்திருந்தது. அதை கண்ட அன்னை, உன் கழுத்துக்கு என்ன ஆயிற்றம்மா என்று கேட்டார். காளி கூறினாள், என் தொண்டையில் புண் வந்துள்ளது. அன்னை கூறினாள், ஓ கடவுளே, குருதேவருக்குத்தான் தொண்டையில் புண், உனக்கும் வந்துவிட்டதே. ஆம் என்றாள் காளி தேவி. இவ்வாறு குருதேவரும் காளியும் வேறல்ல என்பது அன்னைக்கு உணர்த்தப்பட்டது. காளியே தனக்கு புண் வந்துள்ளதாக கூறினால் அவள் அதை குணப்படுத்தப் போவதில்லை என்றுதானே பொருள். அன்னைக்கு தெளிவாகிவிட்டது. இனி எந்த வழியும் இல்லை. தன் குங்குமத்திற்கு பங்கம் என்றால் பெண் உள்ளம் தவிக்கின்ற தவிப்பை அளந்து சொல்ல முடியாது. குருதேவரின் மறைவு உறுதி என்பது தெரிந்தும் அன்னையின் உள்ளம் அதனை ஏற்க மறுத்தது. கடைசி முயற்சியாக தாரகேஸ்வரத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு நாள் முழுவதும் உணவும் நீரும் அருந்தாமல் சிவபெருமான் சந்நிதியில் வீழ்ந்து தவம் கிடந்தார். அதை பற்றி பின்னாளில் அன்னை கூறினார். இரண்டாம் நாள் பகல் கழிந்தது. அன்று இரவு நான் கண்ணயர்ந்திருந்த பொழுது பானைகளை வரிசையாக அடுக்கி வைத்து ஒரே அடியில் அவற்றை அடித்து நொறுக்குவது போன்றதோர் ஓசை கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் நான் திடுக்கிட்டு எழுந்தேன். அப்போது என் மனதில், கணவன் யார், மனைவி யார், யார் உற்றார், யார் உறவினர் என்ற கேள்விகள் அலையலையாக எழுந்தன. எல்லாமே மாயை என்ற தெளிவு பிறந்தது. குருதேவர் மீது எனக்கு இருந்த பற்று மறைந்தது. எல்லாவற்றையும் துறந்து மிக உயர்ந்த நிலைக்கே என் மனம் சென்றது. இருட்டில் தட்டு தடுமாறிக்கொண்டே சென்று சிவபெருமானுடைய அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து முகத்தை துடைத்தேன். சிறிது தண்ணீரை குடித்து என் தாகத்தையும் தணித்து கொண்டேன். புத்துணர்ச்சியுடன் மறுநாள் காலையில் காசிப்போர் வீட்டை அடைந்தேன். என்னை கண்டதும் குருதேவர் விஷம சிரிப்புடன், என்ன, ஏதாவது கிடைத்ததா? எல்லாம் மாயை, அப்படித்தானே என்றார். அன்னையின் மனம் தெளிவுற்றது. இந்த வேளையில்தான் குருதேவர் ஒரு நாள் அன்னையை அழைத்து, இதோ பார், நான் ஒரு கனவு கண்டேன். எனக்கு மருந்து தேடி யானை ஒன்று சென்றது. மருந்தை பெறுவதற்கான முயற்சியில் அது ஒரு பெரிய பள்ளம் ஒன்றை தோண்டியது. ஆனால் முடிவு தெரியும் முன்னரே நான் விழித்து விட்டேன். ஆமாம், நீ இப்படி ஏதாவது கண்டாயா என்று கேட்டார். தாம் காளி தேவியை கண்டது பற்றி அன்னை தெரிவித்தார். மற்றொரு நாள் அன்னையை அழைத்து, இப்போதெல்லாம் என் மனம் எப்போதும் பிரம்மத்தை பற்றிய சிந்தனைகளிலேயே ஆழ்கிறது. இதன் காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். இரண்டற்ற ஒன்றேயான பரம்பொருளில் கரையும் நேரத்தை அவர் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அன்னை புரிந்து கொண்டார். ஆனால் அதை எப்படி சொல்வார்? ஓரிரு ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் கூறிவிட்டு பொங்கி வந்த கண்ணீரை கட்டுப்படுத்தியவாறு அங்கிருந்தகன்றார். ஆகஸ்ட் 15. எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டார் குருதேவர். பல தலையணைகளை வைத்து அதில் சாய்ந்திருந்தார். எங்கும் நிசப்தம். எல்லோரிடமும் நம்பிக்கையின் கடைசி பிடியும் தளர்ந்து கொண்டிருந்தது. அவரால் பேச முடியாமல் போய்விட்டதோ என்று தோன்றியது. அன்று முழுவதும் அன்னைக்கு சகுனமே சரியில்லை. கிச்சடி சமைத்தால் அது அடிபிடித்து கொண்டது. மாடியில் காயப்போட்டிருந்த துணி காணாமல் போனது.
நீர் இருந்த பானை ஒன்றை தூக்கினார். அது கீழே விழுந்து சுக்கு நூறாகியது. படபடக்கும் நெஞ்சுடன் அன்னை லட்சுமியுடன் குருதேவரின் அறைக்கு வந்தார். அப்போது குருதேவர், இதோ பார், எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயமாக இருக்கிறது. அந்த தண்ணீர் வழியாக நான் எங்கோ தொலைதூரத்திற்கு போவது போல் இருக்கிறது என்றார். இதற்கு மேலும் தாங்க முடியாத அன்னை அழ ஆரம்பித்தார். குருதேவர் தொடர்ந்தார், கவலைப்படாதே, இப்போது இருப்பது போலவே நீ இனியும் இருப்பாய். என்னை கவனித்து கொண்டது போலவே அவர்கள், நரேந்திரர் முதலானவர்கள் உன்னையும் கவனித்துக் கொள்வார்கள். லட்சுமியை பார்த்துக்கொள் என்றார். அன்று நள்ளிரவில் அனைவரின் நெஞ்சையும் துக்கத்தால் நிறைத்துவிட்டு குருதேவர் மகாசமாதியில் ஆழ்ந்தார். அன்னை அப்போது அருகில் இல்லை. விபரம் தெரிந்ததும் விரைந்து படுக்கை அருகில் வந்து, அம்மா காளி, நீ எங்கே போய்விட்டாய் என்று கதறினார். அனைவரின் இதயமும் கலங்கியது. குருதேவரின் புனித உடல் காசிப்பூர் மயானத்தில் எரியூட்டப்பட்டது. அஸ்தி ஒரு செம்பு பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டு குருதேவர் படுத்திருந்த படுக்கையின் மீது வைக்கப்பட்டது. 33 வயது நிரம்பியிருந்த அன்னை அன்று மாலையில் விதவை கூலம் பூணலானார். கணவன் இறந்தால் அல்லவா விதவை கூலம் பூண வேண்டும்? அவரது கணவர் இறந்து விட்டாரா? மரணமே இல்லாதவராயிற்றே அவர். அன்னை தம் தங்க வளையல்களை கலற்ற முற்பட்டதும் அவர் முன் தோன்றினார் குருதேவர். நான் இறந்து போனேன் என்றா நீ உன் சுமங்கலி கூலத்தை கலைக்கிறாய்? நான் இறக்கவில்லை, இதோ இங்கேயே இருக்கிறேன் என்று கூறி அன்னையின் முயற்சியை தடுத்தார். கோடையில் குளிர்ந்த தென்றலாய் வந்த குருதேவரின் காட்சியும் வார்த்தைகளும் அன்னையின் நொந்த மனதை இதமாக வருடி கொடுத்தன. கரையில்லாத வெள்ளை புடவை ஒன்றை அன்னைக்காக பலராம் போஸ் வாங்கி வந்தார். கோலாப்மாவிடம் அதை கொடுத்து அன்னையிடம் தருமாறு வேண்டினார். வெள்ளை புடவையை நான் கொடுப்பதா என்று வேதனையில் கூவினார் கோலாப்மா. ஆனால் அந்த புடவையோடு அன்னையிடம் சென்றபோது அன்னை ஏற்கனவே தாம் அணிந்திருந்த புடவையின் அகலமான சிவப்பு கரையில் பெரும்பகுதியை தாமே கிழித்துவிட்டு மெல்லிய கரையுடன் அதனை அணிந்து கொண்டிருந்தார். தொடர்ந்த நாட்களில் மேலும் இருமுறை தம் வளையல்களை கலற்ற முற்பட்டார் அன்னை. அப்போதும் குருதேவரால் முன்பு போலவே தடுக்கப்பட்டார். அதன்பின் வளையல்களுடனும் மெல்லிய கரையிட்ட சேலையுடனும் நித்திய சுமங்கலியாகவே வாழ்ந்தார் அவர். தளர்ந்து துவளும் நேரங்களில் தோன்றி ஆறுதல் தருவதற்கு மறைந்தும் மறையாத கணவர் இருக்கிறார். வாய் நிறைய அம்மா என்று அழைக்க பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் அன்னையின் மனம் வெறுமையில் உழன்றது. உலகில் வாழ இவை போதாதே. உலகின் கண்களில் தாம் ஒரு விதவை, பிள்ளைகளோ தம்பிடி காசோ இல்லாத துறவிகள். என் காலத்திற்கு பிறகு நீ காமர்புகரில் சென்று வாழ். சாதாரண உணவுடன் எளிமையாக வாழ்க்கை நடத்து. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று பறிவுடன் கூறி தன் வாழ்க்கைக்கான பொருள் வசதியையும் செய்துவிட்டு சென்ற கரிசனமிக்க அந்த கணவரின் நினைவு அன்னையை மிகவும் வாட்டியது. அவர் இல்லாமல் வாழத்தான் வேண்டுமா என்று தோன்றியது அவருக்கு. அவர் போனபின் எனக்கு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் போயிற்று என்று பின்னாளில் அன்னை கூறினார். சமாதியில் ஆழ்ந்து உடலை உகுப்பது ஒன்றும் அன்னைக்கு பெரிய காரியமல்ல. ஆனால் குருதேவர் ஒப்படைத்த பணியை விட்டுவிட்டு எங்கே போவது? புதியதொரு துறவியர் பரம்பரைக்கு தலைவியாக தாய்மையின் பெருமையை தரணிக்கு எடுத்து காட்டுகின்ற அன்னையாக இருக்கின்ற அந்த பணியை விட்டுவிட்டு எங்கே போவது? அதற்கு மேலும் அன்னை குழம்பவில்லை. சிந்தனைகள் தெளிந்தன. தாம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதில் உறுதி கொண்டார். அன்னையின் மனவேதனைகள் ஒரு புறம் இருக்க, குருதேவரின் பக்தர்கள் சிலர் தங்கள் பங்குக்கு அந்த வேதனையை கிளறுவது போல் நடந்து கொண்டார்கள். குருதேவரின் மறைவுக்கு பின் உடனடியாக காசிப்பூர் வீட்டை காலி செய்ய அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் நரேந்திரரும் அன்னையின் மற்ற துறவி பிள்ளைகளும் உடனடியாக அந்த வீட்டை காலி செய்து அன்னையை வெளியே அழைத்து செல்வது அவருக்கு மிகுந்த வேதனையை தருமென்று கூறி தடுத்தார்கள். சில நாட்களாவது அவர் அந்த வீட்டிலேயே தங்குவதற்கு வழி செய்ய வேண்டுமென்றும், தேவை ஏற்பட்டால் தாங்கள் பிச்சை எடுத்தாவது அன்னைக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பதாகவும் கூறினர். எனவே மேலும் சில நாட்கள் அன்னை காசிப்பூர் வீட்டில் தங்கினார்.
குருதேவரின் அஸ்தி கலசத்திற்கு தினந்தோறும் உணவு நிவேதித்து வழிபாடு செய்யப்பட்டது. ஆனால் வீட்டை காலி செய்வதில் பக்தர்கள் பிடிவாதமாக இருந்தனர். எனவே 5 நாட்களுக்கு பிறகு பலராம் போஸ் அழைத்ததன் பேரில் ஆகஸ்ட் 21 அன்னையும் லட்சுமியும் அவரது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அன்னை மௌனமாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். இதற்கிடையில் அஸ்தி கலசத்தை யார் பொறுப்பில் வைத்துக் கொள்வது என்பதில் துறவி சீடர்களுக்கும் இல்லற சீடர்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. அதற்கு மேலும் அன்னையால் பொறுத்திருக்க முடியவில்லை. பார் கோலாப், ஈடு இணையற்ற மகா புருஷரை இழந்து நிற்கிறோம். இங்கே இவர்களோ அவருடைய அஸ்திக்காக அடித்துக் கொள்கிறார்கள் என்று வேதனை வெடிக்க கூறினார். பலவித கருத்துக்களுக்கு பிறகு கல்கத்தாவிற்கு வெளியே காங்கூர் காட்சி என்னும் இடத்தில் ராமச்சந்திரருக்கு சொந்தமான தோட்டத்தில் அஸ்தியை வைத்து கோவில் எழுப்ப இல்லற பக்தர்கள் முடிவு செய்தனர். குருதேவர் ஒருமுறை இந்த தோட்டத்திற்கு சென்றிருந்தது அவர்களின் இந்த முடிவிற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆனால் துறவி சீடர்கள் இதை விரும்பவில்லை. எனவே அஸ்தியின் பெரும் பகுதியை தனியாக எடுத்து பலராம் பாபுவின் வீட்டிற்கு அன்னை செல்லும்போது கொடுத்து அனுப்பி அங்கே முறைப்படி வழிபாடு செய்து வரும்படி செய்தனர். அவர்களின் நோக்கம் பிற்காலத்தில் கங்கைக்கரையில் நிலம் வாங்கி அங்கே குருதேவருக்கான கோவிலை எழுப்ப வேண்டும் என்பதாகும். மீதமுள்ள அஸ்தி கிருஷ்ண ஜெயந்தி நாளன்று உரிய சடங்குகளோடு காங்கூர் காட்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. சசி இந்த அஸ்தி கலசத்தை தலையில் சுமந்து சென்றார். துறவி சீடர்களும் பக்தர்களும் உடன் சென்றனர். காங்கூர் காட்சியில் அதனை வைத்து கோவில் கட்டி முறைப்படி நாள்தோறும் வழிபாடுகள் நடைபெற ராம் ஏற்பாடு செய்தார். தம் இனிய நாட்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன என்பது அன்னைக்கு புரிந்தது. இனி தம் பணியை முடிக்கும் வரை குருதேவரின் கைக்கருவியாக வாழ வேண்டும், அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று தம்மை முற்றிலும் அவரிடம் ஒப்படைத்து பலராம் பாபுவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார் அன்னை.